Dear 10th standard students, I am Metro Karunagaran. In relations and function, exercise number 1.6, multiple choice question. This function is given as an identity function. Find the values of a and b. Identity function, அப்படினாலே என்ன பியூட்டினா உங்களுடைய டொமைனும் கோடொமைனும் பார்க்கறதுக்கு சேமா இருக்கும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எந்த எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அதுவே இமேஜாக இருக்கும். எந்த எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அதுவே இமேஜாக இருக்கும். இப்போ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ இஸ் மேப்டு டு எயிட்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி சிக்ஸ் இஸ் மேப்டு டு பின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் என்ன எலமெண்ட் இருக்குதோ அதே தான் இமேஜாக இருக்கும். என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் இமேஜாக இருக்கும். அப்போ இந்த எயிட்டு தான் இங்கே இருந்திருக்கணும். இங்கேயும் எயிட்டு தான், இங்கேயும் எயிட் இருக்கும். ஐடென்டிட்டினா ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே சிக்ஸ் இருந்தால் இங்கேயும் சிக்ஸு தான் இருந்திருக்கணும். அப்போ ஆக்சுவலாக ஏவோட வேல்யூ எயிட்டாக தான் இருந்திருக்கணும், பியோட வேல்யூ சிக்ஸாக தான் இருந்திருக்கணும். அப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஏக்கு பதில் எயிட்டு சிக்ஸு, அதே மாதிரி இங்கே எயிட்டு பிக்கு பதில் சிக்ஸ் போட்டிங்கன்னா ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள், ஒரே மாதிரியே இருப்பாங்க. அப்போது இஃப் த டொமைன் அண்ட் கோ டொமைன் எலமெண்ட்ஸ் ஆர் சேம், ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது பேர் தான் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினாலே இருந்தோம் ஒரே மாதிரி, ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னா ஒரே மாதிரி கார்டு, அந்த மூஞ்சி தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எலமெண்ட்டு தான் அதோடய இமேஜாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா ஏவோட வேல்யூ எயிட்டு பியோட வேல்யூ சிக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஆனால் அவங்க ஏகமா பியை பேராக கேட்டிருக்காங்க. ஏகமா பியை பேராக கேட்டிருக்கனால யுவர் ஆன்சர் வில் பி எயிட் கம்மா சிக்ஸ். எந்த ஆப்ஷனில் செட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ ஏ இஸ் யுவர் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபார் த கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஓகே, தேங்க்யூ.